புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரும் பத்தாம் தேதி அடிக்கல் நாட்டுகிறார் இது தொடர்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் பூமி பூஜை விழாவில் பங்கேற்க பிரதமருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மொத்தம் அறுபத்து நான்காயிரத்து ஐநூறு சதுர அடியில் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட உள்ளது மக்களவை எண்ணூற்று எண்பத்தி எட்டு உறுப்பினர்களுக்கான இருக்கைகளுடனும் மாநிலங்களவை முன்னூற்று எண்பத்து நான்கு உறுப்பினர்களுக்கான இருக்கைகளுடனும் அமைக்கப்பட உள்ளது தற்போது மக்களவையில் ஐநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் இருநூற்று நாற்பத்து ஐந்து உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்க முடியும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டாக விவாதங்களில் பங்கேற்பதற்கு ஏதுவாக மக்களவையில் கூடுதல் இருக்கைகளும் அமைக்கும் வகையிலும் நாடாளுமன்றம் கட்டப்பட உள்ளது நாடாளுமன்றம் கட்டும் பணி இரண்டு ஆண்டுகளுக்குள் முடிவடையும் என்றும் எழுபத்து ஐந்தாவது சுதந்திர தினத்தன்று புதிய நாடாளுமன்றம் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் பிரதமர் மக்களவைத் தலைவர் மாநிலங்களவைத் தலைவர் உறுப்பினர்கள் என அனைவருக்கும் புதிய நாடாளுமன்றத்தில் அலுவலகங்கள் அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிக நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகே டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்